நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவனர் கருணைக்கு பக்தியும் ஆராதனை துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் என்றென்றும் உண்டாகுக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் எப்பொழுதும் துதி கனம் மகிமை என்றென்றும் உண்டாகுக உண்டாகுக. இதோ நற்குணி ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இன் அவர் நல்லவர். இந்த நாளிலே நற்கனி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வில் ஒளியை கொண்டிருப்பார். திருப்பாடல் 1:1 முதல் 2 வரை உள்ள இறைவார்த்தை வாசிக்கிறோம். ஆண்டவரை நாம் பின்பற்றினோம்னா, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நாம் வாழ்ந்தோம்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம் பயணித்தோம்னா, ஆண்டவரின் ஒளியை நாம் பெற்றிருப்போம். தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த நாள்ல எந்த ஒரு தருணத்திலும் இந்த தேவனை விட்டு நாம் பின்வாங்காம ஆண்டவருடைய பிரசித்த வாழக்கூடிய அருளையும் ஆசனையும் கேட்டு தலைந்து ஆழ்த்தி அன்பின் தேவ நற்கரணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நற்கரணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? ஜனவரி மாதம் 24 தேதி வெள்ளிக்கிழமை, இயேசுவின் திரு இதயத்தை கும்பு கொடுக்கக்கூடிய நாள். இது இந்த நாளில் சங்கீத ஆசிரியர் சொல்வது போல, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நீ உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு, நன்மைகள் செய்த நற்கண்ணை ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லக்கூடிய நேரம். கண்களை மூடி உருக்கமா நன்றி சொல்லுங்க. நாம் வாழ்வது இயங்குவது எல்லாம் இவரால் தான். இந்த தேவனை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவம் அசையா எதுவுமே கிடையாது. பக்தியும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி, அழைப்பு விடுக்கிறார். இந்த வெள்ளிக்கிழமையாக இன்று பாவிகளுடைய மனமாற்றத்துக்காக ஜெபிக்கிற இந்த நாள்ல இருளின் பாதையை தூக்கி எறிந்து விட்டு நாம் ஒவ்வொருவருமே ஒளியின் மக்களாக மற்றைய வாழ்விலே ஒளியேற்றக்கூடிய நல்ல மனசை நல்ல ஒரு பிள்ளையாக வாழக்கூடிய அருளை மாஸ்டரையும் கேட்போம். இதனால ஆண்ட வள்ளிக்கிறார், ஒளியாக வாழ்வாயா, மற்றைய வாழ்விலே ஒளியேற்றுவாயா. இந்த நாள்ல அன்னை தெரசாவுடைய வாழ்வில் நடந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. அன்னை தெரசா ஒரு முறை தன்னுடைய சகோதரிகளோடு ஆஸ்திரேலியாவில மெல்பர்ன் நகரில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்றார். அங்கே ஒரு வயது முதிர்ந்தவர்
அந்த வீட்டுக்குள்ளே விளக்கு எல்லாம் அணைக்கப்பட்டு இருளடைந்த பால் அடைந்த அந்த ரூமுக்குள்ளே அணைவிட்டு கடந்தார். உள்ளே சென்ற அன்னை அந்த வீட்டில் உள்ள அந்த லைட் எல்லாம் போட்டு அந்த வீட்டின் ஒரு மூலையிலே இருந்த அந்த முதியவரை பார்த்து, ஐயா ஏன் இப்படி இந்த வீட்டின் மூலையிலே முடங்கி கிடக்கிறீர்? உன்னுடைய வீட்டிலே விளக்கு இருக்கிறது, ஒளி இருக்கிறது, ஒளியேற்றலாம் அல்லவா? நான் ஏன் என்னுடைய வீட்டிலே ஒளியேற்ற வேண்டும்? என்னென்றால் என்னுடைய வாழ்வு இருளடைந்து கிடக்கிறது. எனக்கு நீ யாருமே இல்லை. என்னுடைய பிள்ளைகள் என்னை தனியே என்னை விட்டு விட்டார்கள் என்று சொன்ன அந்த நிலையிலே, அன்னை நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டை சந்திக்க நினைக்கிறார்கள். அந்த வீட்டை சுத்தம் செய்து விளக்கெல்லாம் போட்டு அதிகமான நேரம் அந்த வீட்டில் உட்கார்ந்து பேசிவிட்டு வந்துவிட்டார். அன்று முதல் அந்த அருள் சகோதரிகள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, ஏறக்குறைய 3 மாதங்கள் தொடர்ந்து சென்றார்கள். நீங்கள் இன்னும் எங்களை சந்திக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வரைக்கும் சென்றார்கள். அந்த வயது முடிந்தவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை தெரசாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். அந்த கடிதத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, அன்னை அவர்களே, அன்று நீங்கள் ஏற்றி ஒளி இன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே எரிந்து கொண்டிருக்கிறது. அன்று நீங்கள் ஏற்றிய ஒளி இன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே எரிந்து கொண்டிருக்கிறது. அன்புகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதைத்தான் செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னையை போல அன்னை தெரசா செய்த அந்த காரியத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழல் செய்ய முடியுமா? எத்தனை பேர் இன்னைக்கு முடியாம வாழ்வு இருந்த நிலையில முடிங்கிப்பு கிடக்குறாங்க? இன்னைக்கு நம்ம அதை செய்ய முடியுமா? இன்னைக்கு இந்த நற்கனை ஆண்டோட கேட்போம். ஆண்டவரே, எத்தனையோ பேருடைய வாழ்வு உண்டு இருளடைந்த நிலையில் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில ஒளியேற்றக்கூடிய அந்த நாள் எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த நல்ல மனசு எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த நாள்ல நம்முடைய வாழ்வு இருளடைஞ்சிருக்கலாம், மற்றொருடைய வாழ்வு இருளடைந்த இருக்கலாம். அந்த நற்கனி ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம், வாஞ்சிட்டு ஒப்பு கொடுப்போம். நாம் ஒளியில வரணும், நம்முடைய வாழ்வு ஒளியாக மாறணும். ஜெபிக்கலாமா? உன்னிடம் பேச ஓடோடி வந்தேன், நான் உன்னிடம் பேச இதை ஓடி ஓடோடி வந்திருக்கிறேன். என்ன தகுதி இல்லை, நான் பெரும்பாவி, என்மேல் உன்னை கண்டுகொண்டேன் இயேசுவே, உன்னை கண்டுகொண்டேன். காலம் முழுதும் கனவாக எனக்கென்று வாழ்ந்து விட்டீர். போதும் போதும் அன்பே, இனி உன்னை விட்டு நான் பெரிய இனி உந்தன வாழ்வு எனக்கு போதும். வேண்டும் தெய்வமே, வேண்டும் தெய்வமே, நீ மட்டும் எனக்கு போதும் தெய்வமே. ஒளிய வாழக்கூடிய அந்த ஒளியை மற்றொடைய வாழ்க்கையை ஏற்றக்கூடிய அந்த அருளையை ஆசனை தாங்க ஆண்டவர் சொல்லி நம்பிக்கொடு வாஞ்சோடு ஜெபிக்கலாமா? உன்னிடம் பேச ஓடி வந்தேன், நான் உன்னிடம் பேச ஓடி வந்தேன். என்னில் தகுதி இல்லை, பெரும் பாவி என்றேன். என்னில் தகுதி இல்லை, பெரும் பாவி என்றேன். உன்னை கண்டு கொண்டே இயேசுவே, உன்னை கண்டு கொண்டே. உன்னிடம் பேச ஓடி வந்தேன் அப்பா, உன்னிடம் பேச ஓடி வந்தேன். ஆண்டவரே, காலம் முழுவதும் கனவாக எனக்கு என்று நான் வாழ்ந்து விட்டேன். போது போது அன்பே, இனி உன்னை விட்டு நான் பிரியேன். ஆண்டவரே, உம்முடைய அருளில உம்முடைய ஆசிரியர் நான் வாழணும். உம்முடைய அருளை இந்த வாழ்க்கையில உணராமல் வாழ்ந்திருக்கிறேன். பாவ வாழ்க்கையில மூழ்கி போய் கிடந்திருக்கிறேன். ஆண்டவரே, துணியினருக்கு சொன்ன வார்த்தை, ஒளியிலே வாழ், ஒளிக்கு வா. நான் ஒளியின் மகனா, ஒளியின் மகளை நான் வாழணும். இனி பாருங்க ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இருளை அகற்றுங்க ஆண்டவரே. பாவ வாழ்விலிருந்து ஒரு புதிய பாதை எனக்கு அமைச்சு தாங்க ஆண்டவரே சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? காலம் முழுதும் கனவாக எனக்கு என்று வாழ்ந்து விட்டே. காலம் முழுதும் கனவாக எனக்கு என்று வாழ்ந்து விட்டே. போதும் போதும் அன்பே, போதும் போதும் அன்பே,
இனி உன்னை விட்டு பிரியே, இனி உந்தன் வாழ்வு எனக்கு போதும், வேண்டும் வேண்டும் தெய்வமே உன்னிடம் பேச ஓடி வந்தேன், நான் உன்னிடம் பேச என்னில் தகுதி இல்லை பெரும் பாவி என்றேன். அவருடைய வாழ்க்கையில ஒளியேற்றுக்கூடிய அவர் தம் திரு ஞானம் போற்றி.